வாருங்கள் நாரதரே. ஏன் என்று தாமதம்? சுவாமி, நான் அதிகாலையில் எழுந்து திருமூர்த்திகளையும் தரிசித்து விட்டு தங்களை காண ஓடோடி வரும் வழியில் அற்புதமான வனத்தை கண்டேன். அப்புறம் முக்கணிக்கும் மேலாகிய முழு முதற்கணி சிக்கவும் கண்டேன். கண்டதும் அந்த செங்கனி உங்களுக்கே என்று முடிவு செய்தேன். அதில் அப்படி என்ன சிறப்பு? அதை பார்த்ததும் நான் மெய்மறந்தேன். அப்படி ஒரு கனியா? அந்த காக்கா குருவியெல்லாம் கொத்திட்டு போயிருமே. இல்லை இல்லை இல்லை, அந்த கனியை கண்டால் காக்கை குருவியெல்லாம் ஓடோடி விடும். ஆச்சரியமா இருக்கே, மேலே சொல்லுங்க. அதற்கு அழகான முகமும் வேல் போல் விழியும் உண்டு. என்னது, கனின்னு சொல்லிட்டு கன்னியைக்கான அடையாளத்தை சொல்றீங்க? சரியாக சொன்னீர்கள், அவள் சாதாரண பெண் அல்ல. அப்படியா?
பத்து வீரல் அழகும் வைங்கோடியால் தன் அழகும் முத்துப்போல் பல்ல அழகும் ஓதிரக்கை யதன் அழகும் தண்டை சீளம்ப அழகும் தையல் மெல்லி இடையழகும் உந்தி சூனை அழகும் உடுக்கை போல இடுப்பழகும் கண்டம் ஈரண்ட அழகும் காரிளையால் நன் அழகும் மாநிலத்து மங்கையர் கூந்தல் இரண்டு மூலம் மூன்று மூலம் அரணங்கு வள்ளியின் கூந்தல் ஆறு மூலம் தான் இருக்கும் சித்திர படம் தனிலே சேயிலையால் தன் அழகும் பத்து மிக நாரதரும் பாங்காகத்தான் எழுதி சிந்தினை பூணத்தில் உள்ள சித்திர குயிலை கண்டு சித்திர படம் எடுத்து பந்தேன் நான் அந்த சித்திர படத்தில் உள்ள ரத்தின குயிலை கண்டு சித்திர படம் எடுத்து வந்தேன் நான் சுவாமி நாரதர் நமஸ்கரிக்கின்றேன். இதோ அவள் சித்திரம், கொடுங்கள் பார்ப்போம். பார்த்தால் சொக்கி விடுவீர்கள். இதோ பாருங்கள். ஆஹா இவள் அழகை நான் எடுத்துரைக்கலாகுமா, ஆஹா இவள் அழகை நான் எடுத்துரைக்கலாகுமா, பாக கண்டே நிஜம் பாக்கிவதியோ இவள் தேக காந்தியின் கஞ்சொறிந்து மயங்கிறேன் அடி சேவை தந்திட யாரிடமே சொல்வேன், தினமே எது வேகதினா நடைய தீதிது கால் நடைய அதிசேசனால் தித்திக்கும் மானே அதிரசம் உற்றி குளமானே இருகரம் பற்றி தொழுதேனே மாமயிலே குயிலே இசை பாடுது தினமே 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 எனதுடன் மனமே 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 இருகுதுங்காஹா இவள் அழகை நான் எடுத்துரைக்கலாகுமா, ஆஹா இவள் அழகை நான் எடுத்துரைக்கலாகுமா. ஆஹா நான் உடனே பார்த்தாகணுமே. சும்மா திடுது பணம்லாம் போக முடியாது, அங்கே நம்பிராஜனுடைய படைகள் இருக்கிறது, அங்க போகணும்னா. ஆறுமா முகமும் மாற்றி அழகுள்ள மயிலையும் மாற்றி வீர வேடுவன் போல் வில்லம்பு கையிலேந்தி அந்த காரில் வனத்தை நோக்கி கந்தரே ஓ வீரானால் அந்த வாரணி கொங்க மாதை வள்ளியை காணலாமே. வேடனைத்தானே போ சொல்றீங்க, அப்படியே போவோம் வாங்க. முனிவர் சொன்னதற்கு இணங்க முருகப்பெருமான் வள்ளியை தேடி வில்லம்பு கையிலேந்தி வேடனாக வேடம் தரித்து திணைப்புணம் செல்கின்றார். என்னையா தேடுகிறீர்? ஆம் உன்னைத்தான் தேடுகிறேன். எதை தேடுகிறீர்? நான் நாடி வந்தேனே அதை. எதை நாடி வந்தீர்? நான் தேடி பார்க்கிறேனே அதை. இல்லை அதை அதை. எதை தேடி பார்க்கிறீர்? நான் நாடி வந்தேனே அதை. இது என்ன பதில்? எதை தேடி வந்தீர் என்றால் நாடி வந்ததை என்கிறீர், எதை நாடி வந்தீர் என்றால் தேடி வந்ததை என்கிறீர், என்னையா குழப்புகிறீர்? பெண்ணே என் மனம் நிலைதெடுமாறி நிற்கிறது, என் கணையிலிருந்து தப்பி வந்ததே அதை தேடி வந்தேன். கணையிலிருந்து தப்பி வந்தது சிங்கமா புலியா கரடியா? அது அவ்வளவு கொடூரமான மிருகம் அல்ல, அது ஒரு அழகான மான். மானா? ஆம் அழகான மான். அம்மானுக்கு நானே அம்மான், என்னுடன் கூடி பழகாத மான். உன் அன்பில் பட்டதா? இல்லை என் அன்பில் பட்டது. என்ன மான் என்றால்? மான் அல்ல, அது மான் வயிற்றில் பிறந்த மான். அழகான இடையுண்டு, மிடுக்கான நடையுண்டு, குட்டுப்படாத யவனம், குறுகுறுத்த வதனம். மான் என்றால் சாதாரண மானாது, விழிகள் வார்த்தையாடும், கால்கள் நடனமாடும், மானுட பிறவி, மானுட அறிவு. சொல்லிடலாம். ஆண்கள் ஆட விருப்பப்பட்டவங்க இந்த சைடில் ஆடலாம். ஆமாம், அந்த துணை ஆசிரியர்கள்லாம் இந்த சென்டர் ரோக்கு வாங்க. அங்கே அந்த சைடில் நிற்கிற துணை ஆசிரியர்கள்லாம் உங்கள் முன்னாடி வாங்க. கின்ன சாதிக்காகத்தான் ஆண்கள் ஆட வேணாம்னு சொன்னோம், கின்ன சாதம் முடிஞ்சது. நீங்கள் ஆட விருப்பப்பட்டவங்க சந்தோஷமாக ஆடலாம், யாரும் வருத்தப்பட வேண்டாம். நடைமுறை என்னவோ அதை தான் சொன்ன முதல்ல. யாராவது வெளியே போயிருந்தீங்கன்னா, ஆண்களை யாராவது வெளியே போயிருந்தீங்கன்னா அவங்களும் உள்ள வாங்க, வந்து அவங்க நீங்களும் ஆட விருப்பப்பட்டீங்கன்னா ஆடலாம். ஆடுவதற்கு இப்போ வந்து ஆடுவதற்கு வந்து தடையில்லை,
முதலில் கின்ன சாதனை ரெக்கார்டுக்காக, நம்ம கின்ன சாதனை பெண்கள் மட்டுமே ஆடுகிறார்கள் என்றுதான் கின்ன சாதிக்காக செய்திருந்தோம். அதனால தான் உங்களை வேண்டான்னு சொன்னது. இப்போ வந்து நீங்கள் ஆட விருப்பப்பட்டுகள், இங்கே முன்னாடி ரோவுக்கு வந்துருங்க, வந்து ஆடலாம். தீரன் படை தண்ணி எங்கேயுமே இல்லை போல் இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து வைங்க பார்க்கலாம். தீரன் படை கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து வைங்க, சும்மா கொண்டுருந்தோம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டு கொண்டு வந்து அங்கங்கே வைங்க பார்க்கலாம். முதல்ல எந்தெந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல கொண்டு வந்து வைங்க. இந்த பாடல் முடிஞ்சு வர்றதுக்குள்ளே தண்ணிங்க வந்து சேர்ற மாதிரி பாருங்க கொஞ்சம். தீரன் படை கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க, தண்ணி எல்லா இடத்துலையும் மூஞ்சி போச்சு. செய்ய தேடி வந்தன் வெடுவ பெண்ணே, என் மானை தேடி மிக தத்தளித்து வாடுறங்கண்ணே. மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேயா
பெண்கள் துணையும் உண்டு. நீ மானை தேடி வந்த மாதிரி தெரியல, என்ன சொல்ற மாதிரி தெரியுது. சரியா சொன்ன போ, இது புரியறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா? அடி நீ வந்தாலே போதும் அல்லவா, கண்மணி வள்ளி கை தந்தாலே போதும் அல்லவா, அடி மேனகை உருசிரம்பை ஜோடி நாடிதனை முடி தன்னை சூடி நாயகி மனோன்மணியே சேயிலையே நீ வருவாய், அடிதாமதம் இல்லாமங்கை ரெண்டு கரங்குடு சங்கட மங்கட கரந்து புறங்குடு இங்கிதழிலை விரைந்து வரும்படி வேகம்மாய் கொக்கோகம்மாய், அடியாக மயிலோ மரகத குயிலோ உன் குரல் குயிலோ இச்ச மது வேலையில் ராணி பட்டாபிஷேகம் நாளது நாடிகை வேணில் விடாது சாமுத்ரிகா லட்சணம் சந்தகவிந்து தலைந்துருகும்படி பெற்றெடுத்ததால் பின்னும் பெரிய காளையும் கழுகுமழைப்பதி கந்த சாமி வேல் முருகண்டி ஆயர் குளத்தது வேடை சங்கீத குழந்தை வேலுச்சாமி ஸ்லேடை இவளோ எனக்கு இசைந்தவள் இன்பமொழி தரவோ மிகச் சிறந்தவள் சம்போசத்துக்கு உகந்தவள் சரச மொழி தரவோ மிகச் சிறந்தவள் அடி சந்திரன் போலே இந்திராணி எந்த நிற்கருகில் வந்து நிற்கும் முன் தந்தன தந்தன தோம் தருகிட நடபடுபடுமையில் இவளந்தன் சரி ஜோடி இங்கு தீதே விளைந்திடுமே இந்த மாதர் வாழும் வனமதில் வந்து வாதம் செய்வது சரியில்லை மட்டத்தனமாய் தோன்றிட துஷ்டத்தனமாய் எத்தனை சித்துகள் பாடுகிறாய் இத்தனை மானமில்லாத வனவேடா இந்த கானகம் விட்டு அகன்று போடா. போனாலும் போவேன், தனியா மட்டும் போக மாட்டேன், ஜோடியாத்தான் போவேன். ம
மங்கையே செங்கையில் வங்கவன் கோர்த்தல் அங்கம் மேலந்திடாதே என் கிளிகள் எங்கு பறந்திடாதே. முடியாது அண்ணா. நீ இந்த இடத்தை விட்டு போறியா இல்லையா? முடியாது அண்ணா. அண்ணா, வேடனாக இருந்த முருகர் அண்ணன்மார்கள் ஏழு பேரையும் கண்டவுடன் பரணருகில் வேங்கை மரமாக உருவெடுத்து நிற்கின்றார். ஏன் அழைத்தாய் வள்ளி? நான் ஒரு கனவு கண்டேன் அண்ணா. கனவில் ஒரு திருடனை கண்டேன், அதனால் பயத்தில் அழைத்தேன். இதென்ன புதுசா இவ்வளவு பெரிய மரம்? ஆமா, இதுக்கு முன்னாடி இத எப்பவுமே பார்த்தது இல்லையே. இது என்ன மர்மமா இருக்குது தம்பி? இந்த மரத்தை நாம வெட்டிடலாமா? சரிங்க அண்ணா, இருந்துண்டா வெட்டிடலாம். எடுங்க தம்பி கோடாலிய. அண்ணா வெட்டாதீர்கள். ஏன் தம்பி? மரத்தின் உச்சியில் பள்ளி சயனம் சொல்லுது அண்ணா. எதுக்கு ஒரு ஜோசியரை விசாரிப்போம். ஆகட்டும் தம்பி, அவ்விதமே விசாரிப்போம். செய்தறிய காலம் கண்டறிய வேங்கை மரமோ இங்குதானே இருப்பதென்னோ அண்ணர்களே. அண்ணா இது போதுமை தம்பியரே. செய்தார் மறந்தன்னை வெட்ட நாமல் வாழெடுத்து ஓங்கும் போது வேங்கை மா
தீங்காக சொல்லு தண்ணா. பள்ளி சொல்லும் சயனத்தை பார்த்தறிய வேண்டும் அண்ணா பாதராதே. தம்பிகளே நாம் விசாரிப்போம் சோசியரே. தங்கை வள்ளி நாயகி வெங்கை மரம் நில்ல நீரல் வெட்ட வேண்டே. இது நல்ல நிழல் தந்திடுமே. செய்தார் பூங்கோடியே வள்ளி தாயே போனத்தில் அம்மா போய் வாரோருக்குமே. இப்போ போக விடை தாரும் அம்மா. தங்கை வள்ளி அப்படியே உட்காரலாம், ரெண்டு நிமிஷம் அப்படியே உட்காரலாம். கொஞ்சம் தண்ணியில் போல் இருக்கு, வாலண்டியர்ஸ் தண்ணி எடுத்துட்டு வாங்க. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்க, தண்ணி கேட்குறாங்க. அப்படியே உட்காரலாம், எழுந்து வர வேண்டாம், அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. உங்கள் இடத்துக்கு தண்ணி வந்து சேரும், உங்கள் இடத்துக்கு தண்ணி கொண்டு கொடுத்துருவாங்க. அப்படியே உட்காருங்க, எழுந்து வர வேண்டாம். இப்போது நம்முடைய ஜட்ஜ் நமக்கான அறிவிப்பை வெளியிட இருக்கின்றார். இதோ அவரிடம். First of all, I would like to say what a beautiful sight to see so many people dancing so gracefully. Record பண்ணிட்டீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நான் பார்க்கிறது இப்படி ஒரு அற்புதமான காட்சி எங்கேயுமே பார்க்க முடியாது. And I want to specially add that it is so rare these days that you see grown people enjoying themselves dancing freely in such a large group. So I congratulate you once again for coming together and celebrating your culture. சிறு பிள்ளைகள் ஆடி பார்த்திருக்கின்றேன், ஆனால் வயதானவர்கள் கூட தங்களை சிறு பிள்ளைகளாக நினைத்துக்கொண்டு இங்கு ஆடுவதை பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய பண்பாட்டை நான் ரொம்பவும் மதிக்கின்றேன். Now coming to the official part. So this was your official record attempt for the largest Tamilian folk dance. Now we had set a minimum requirement of 500, but I have not given the result yet. There are a lot of criteria that you had to fulfill, not just the number. All of you had to dance for a minimum of 5 minutes. இப்ப வந்து நான் முடிவா ஒரு அஃபிஷியலாக என்னங்கிறத சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். உலகத்தில் இதுவரைக்கும் 500 பேர் தான் இப்படி கிராமத்தில் இருக்கிற ஒரு பண்பாட்டு கலையை நடத்தி நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக அத்தனை பேர்த்துக்குமே நான் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். The dance also had to be of a professional world level standard, which it is. You all have danced in almost perfect sync. I don't think there are any disqualifications. உங்களுடைய நடனம் என்பது உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கிறது. எந்த விதமான சிறு குறையும் இல்லாமல் அத்தனை பேரும் பர்ஃபெக்டாக நீங்கள் எல்லாம் ஆடி இருக்கிறீர்கள். கொங்குமண்டலமே விழாக்கோலம் பூண்டுள்ள இந்நேரத்தில் என் மகளிருக்கு இங்குள்ள அனைவரும் தங்கள் கையொலி எழுப்பி கரகோஷத்துடன் உற்சாகப்படுத்துங்கள். மொத்தத்தில் இங்கு வள்ளியாக நடனமாடிய
மங்கையர்களால் கொங்கு மண்டலமே பெருமை பெற்றுள்ளது. So the final count is going to take some time, but you all have crossed the minimum requirement and you have cleared all the guidelines, which means you have set a new Guinness World Record title for the largest Tamilian folk dance. Congratulations to all of you. Wonderfully organized. உற்சாகப்படுத்துங்கள், கையொலி எழுப்பி உற்சாகப்படுத்துங்கள். நம் மகளிருக்கு கொங்கு மண்டலமே விழா கோலம் பூண்டுள்ளது. உற்சாகப்படுத்தி கை கையொலி எழுப்பி கரகோஷப்படுத்துங்கள். உலக வரலாற்றிலேயே இது மிக முக்கியமான நாள். உலக நாடுகள் அனைத்தும் இந்த கொங்கு மண்டலத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ள நாள். எவ்வளவு பேர் ஆடினீர்கள் என்ற எண்ணிக்கை மொத்தமாக கணக்கிடுவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரமாகும். ஆனால் இருந்தாலும் கூட எவ்வளவு தேவையோ அதை தாண்டி இருந்த ரெக்கார்டை நீங்கள் பிரேக் செய்து விட்டீர்கள். And this is, I must say, one of the most beautiful records that I have seen. And now, this makes you officially amazing. And to make it better, I would now like to call for the certificate on stage. நீங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் என்பது ஒரு புறம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சாதனையை எங்குமே நானே பார்த்தது கிடையாது. இப்போது நீங்கள் சாதனை நிகழ்த்தி விட்டீர்கள். அதற்கான அங்கீகாரத்தை இப்போது நான் அளிக்க இருக்கின்றேன். எல்லா குழு ஆசிரியர்களும் மேலே வரவும். குழு ஆசிரியர்கள் மேலே வரவும். முடியும் தீரன் சின்னமலை புகழ், தீரன் சின்னமலை புகழ், ஈஆர் ஈஸ்வரன் புகழ், கலைக்குழு கே கே சி மாமாவின் புகழ். முடியும் வள்ளிக்குமியின் முன்னேற்ற பாதை 2009. KKC
2009க்கு முன் வள்ளிக்கும்மி நடனமானது ஆண்களால் மட்டுமே ஆடப்பட்டு வந்த நிலையில் பெண்கள் மத்தியில் ஏற்பட்ட அதிருப்தியை அறிந்த திரு கே கே சி பாலு அவர்கள் வள்ளிக்கும்மி ஆட விரும்பும் பெண்களுக்கு உரிய பயிற்சி அளித்து பிப்ரவரி 2009 நடந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கருமத்தம்பட்டி மாநாட்டில் மேடையேற்றினார். அதன் பின் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று பெண்களின் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உள்ள பிரச்சனைகள் குறைந்து நன்மை ஏற்படுத்துவதோடு சமூக வாழ்க்கை ஒற்றுமை அதிர்ஷ்டம் செழிப்பு மற்றும் மனமகிழ்ச்சி தருவதாகவும் நம்பப்படுகிற நிலையில் பல நேர்மறையான பதில்கள் மற்றும் கருத்துக்களால் ஊக்கம் பெற்று திரு கே கே சி அவர்கள் சுமார் 40 ஆசிரியர்களின் ஒத்துழைப்புடன் மற்றும் கடின உழைப்புடன் கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் பயிற்சி வகுப்புகள் தீவிரமாக நடத்தப்பட்டு இன்று சாதனை புரிந்துள்ளனர் என்றால் அது மிகையாகாது. இங்கு வள்ளிக்கும்மியாக நடனமாடிய மங்கையர்களால் கொங்கு மண்டலமே பெருமை பெற்றுள்ளது. லட்சக்கணக்கில் கூட்டத்தை கூட்டுவது எளிது, ஆனால் 16,000 பெண்கள் ஒரே மாதிரியாக உடையுடுத்தி ஒரே இடத்தில் கூடுவது என்பது அவ்வளவு சாதாரணமான நிகழ்வு அல்ல. பெண் குழந்தைகள் பள்ளி கல்லூரி மாணவிகள் தாய்மார்கள் என அனைவருக்கும் தேவையானவர்களை வழங்கி மிக முக்கியம் அவர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு கொங்கு கலைக்குழுப்படை மற்றும் தீரன் படை இளைஞர்கள் சீருடை அணிந்து திரு கே கே சி ஐயா அவர்களுடன் முழு பாதுகாப்பு கொடுத்து வருவது மெய் சிலிர்க்க வைக்கிறது. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்பது உண்மை. அதே போல் நம் வீட்டு ஆண்களின் முழு ஒத்துழைப்பு மற்றும் அனுமதி இல்லாமல் இடத்தில் நின்றிருக்க முடியாது. அந்த ஆண் தந்தையாகவோ சகோதரனாகவோ கணவனாகவோ இருக்கலாம். மேலும் இந்த திருவிழா நடத்தப்படுவதற்கு கடந்த 3 மாதங்களாக இரவு பகல் குடும்பம் மற்றும் தொழில் என மாறாமல் அயராது உழைத்த நம் களப்பணியாளர்களுக்கு இச்சாதனையின் பெருமை அனைத்தும் போய் சேரும் என்றால் அது மிகையாகாது. உலக நாடுகள் அனைத்தும் நமது கொங்கு மண்டலத்தை சேர்த்து வைக்கும் நிகழ்வாக அமைந்துள்ளது இந்த வள்ளிக்கும்மி பெருவிழா. இவ்வுன்னதமான கலையை தூக்கி நிறுத்த செய்யும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு இப்பாரம்பரிய கலையினை அறியாமல் கொண்டு செல்லும் நல்லெண்ணத்தோடும் இச்சாதனையோடு நில்லாமல் இந்நாளினை குடும்ப விழாவாக கிராம விழாவாக வள்ளி முருகன் திருவிழாவாக பிப்ரவரி 4ஆம் நாளினை என்றும் கொண்டாடும் விழாவாக இவ்விழா அவ்வளவு தகுதியும் சிறப்பும் பெற்றுள்ளது. இது தனிப்பட்ட நபரின் முயற்சி அல்ல, ஒரு கூட்டு முயற்சி. இது ஒரு சமுதாயத்தின் முயற்சி, கொங்கு சமுதாயத்தின் முயற்சி. இந்த முயற்சி ஸ்டேஜ்ல இருந்தா கொஞ்சம் கீழே இறங்க, ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் ஸ்டேஜ்ல இருந்து எல்லாருமே கொஞ்சம் பின்னாடி போங்க, ஸ்டேஜ்ல இருந்து எல்லாருமே கொஞ்சம் பின்னாடி போங்க. ஸ்டேஜ் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்குங்க, ஸ்டேஜ் மேல டான்ஸ் ஆடுறீங்க, ஸ்டேஜ் கொஞ்சம் சீக்கிரம் இறங்குங்க. இன்னும் 16,000 பேர் இங்க பண்ண பாடல்கள் பாக்கி இருக்குது, எல்லாம் முடிச்சிட்டு வீடு போய் சேரணும். ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் எல்லாம் கீழே இறங்குங்க ப்ளீஸ். ரகு அருர் எங்க இருந்தாலும் அவரு பேருந்துக்கு வர மாதிரி கேட்டு பண்ணுங்க, அவங்க 2 மணி நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அருரை சேர்ந்த ரகு எங்க இருந்தாலும் அவருடைய பேருந்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேடையில் இருக்கும் சொந்தங்கள் தயவு செய்து கீழே இறங்கி வள்ளிக்கும்மி நிகழ்ச்சி தொடர்பிற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் இருக்கும் சொந்தங்கள் தயவு செய்து கீழே இறங்கி வள்ளிக்கும்மி நிகழ்ச்சி தொடர்பிற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாலண்டியர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள், லைன்ல தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க, லைன்ல வந்து எல்லாருக்கும் தண்ணி கொடுங்க. வள்ளிக்கும்மி அரங்கத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள், இங்க உள்ள வந்து தண்ணி இல்லாம இருக்கு, உள்ள அரங்குக்குள்ள தண்ணி இல்லாம இருக்கு, அதனால வெளியில இருந்து தண்ணி கொண்டு வந்து உள்ள கொடுங்க. தம்பி எல்லாம் ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்குங்க, கீழே இறங்க. இதுக்கு மேலே அப்புறம் எல்லாரும் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ பெண்கள்லாம் வீட்டுக்கு போகணும், கோஆப்ரேட் பண்ணுங்க. ஸ்டேஜில் இருக்கவங்களாம் அப்படியே கீழே இறங்குங்க, கீழே போங்க, கீழே போங்க.
கீழே போங்க, ஸ்டேஜில் இருக்கவங்க அப்படியே கீழே போங்க. அரங்குக்கு வெளியே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள், கொஞ்சம் கீழே இறங்கி திரும்ப ஆரம்பிக்கலாம். கீழே கொஞ்சம் கீழே இறங்கிங்க, நம்மள இறங்க முடியாது. ஏய் நம்மள கீழே இறங்க, இறங்கல அடி இறங்கல, வா கீழே இறங்க, இங்க கீழே இறங்கி பார்க்கலாம். தீரன் படை எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்குங்க, திரும்ப ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். சார் கொஞ்சம் எல்லாம் கீழே இறங்க, ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம் வாங்க. அப்படியே அப்படியே கொஞ்சம் கீழே இறங்க, ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். தீரன் படையை சேர்ந்தவர்கள் ஆடும் பெண்களுக்கு தண்ணீர் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தீரன் படையை சேர்ந்தவர்கள் குடி தண்ணீரை உடனடியாக கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் தீரன் படை அதுக்கு உதவி பண்ணுங்க, போங்க சீக்கிரமா. கொஞ்சம் அப்படியே ஆரம்பிக்கலாங்களா? மூணு மாசமா போட பக்கத்துல சொல்லி கொடுக்குறேன் மட்டும்